முன் விரோதம் காரணமாக நடந்த இரட்டை கொலை. ரவுடிகளுக்கிடையே நடந்த வெறியாட்டம். மக்கள் மத்தியில் நடந்தேறிய கோர சம்பவம். அவசர உலகத்தில் உயிர்களின் மதிப்பு மலிவாகிக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பல்வேறு சம்பவங்கள் மூலம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவற்றில் சமீபத்தில் ஏற்பட்ட இரட்டை கொலை பலரையும் உரையச் செய்தது. புதுவை முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த தாடி கணேசன் பிரபல ரவுடி. இவருக்கு வயது 36. இவர் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. கணேசனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். புதுவை லாஸ்பேட்டை சாமி பிள்ளை தோட்டம் மெயின் ரோட்டை சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. இவர் மதுக்கடையில் பணிபுரிந்து வருகின்றார். இவரது மனைவி மீனாட்சி. இவர்களுக்கு பிரகாஷ், பிரதீபா, சிவசக்தி, தாசன், சிவரிஷி என 5 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருந்த சிவசக்தியை காதல் மொழி பல பேசி தாடி கணேசன் காதலித்தான். பின்னர் தாடி கணேசன் சிவசக்தியை 2வது திருமணம் செய்து கொண்டான். தாடி கணேசனும் சிவசக்தியும் முத்தியால்பேட்டை பகுதியில் தனிக்குடித்தனம் நடத்தி வந்தனர். முதலில் இன்பமாக தொடங்கிய திருமண வாழ்க்கை பின்பு கசக்கத் துவங்கியது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பது போல அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகளால் இவர்களுக்குள் அடிக்கடி வாய்த்தகராறு ஏற்பட்டு வந்தது. இவை அனைத்தையும் மீறி கட்டாயத்தின் பேரால் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருந்தனர். ஆனால் நாட்கள் போக போக பெரிய பிரச்சனைகள் சூறாவளியாக குடும்பத்தில் புகுந்து நிம்மதியை கெடுத்தது. சுமார் 2.5 ஆண்டுகாலம் கசப்புடன் கழிந்த வாழ்க்கையில் கடந்த 10ஆம் தேதி சுனாமி போல் அலை வீசியது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சிவசக்தி தனிமையில் இருந்துள்ளார். அப்போது அவர் மனதில் பல்வேறு சிந்தனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார். தனக்கும் தன் கணவர் தாடி கணேசனுக்கும் உள்ள பிரச்சனையை நினைத்து பார்த்தபோது அவர் பெரிதும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். பின்புதான் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று நினைத்து வீட்டில் புடவையை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கொண்டு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். பெற்ற மகளின் உடலை பார்த்து தந்தை சத்தியமூர்த்தி, மனைவி மீனாட்சி மற்றும் பிள்ளைகள் பிரகாஷ், பிரதீபா, தாசன், சிவரிசி கதறி அழுதது நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. செய்வது அறியாமல் தவித்தனர். தாங்கள் சீராட்டி பாராட்டி வளர்த்த பெண் பிள்ளை கண்ணெதிரே பிணமாக கிடப்பதை பார்த்து சகிக்காமல் பரிதவித்தனர். நல்ல நிலையில் இருந்த தன் மகளின் மரணத்திற்கு தங்கள் மருமகன் தாடி கணேசன்தான் காரணம் என்று சந்தேகிக்கின்றனர். டபுள் மர்டர் நடந்துச்சு. அதில் வந்து சத்தியமூர்த்தி, பிரகாஷ் ரெண்டு பேர் கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதனுடைய அடிப்படையில் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். இதை பண்ணும்போது இதில் வந்து தாடி கணேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இதில் முக்கியமான குற்றவாளி அப்படி தெரிஞ்சது. தாடி கணேஷ் வேறு யாரும் கிடையாது, இந்த சத்தியமூர்த்தியினுடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு, மருமகன் தான். ஆனால் 2வது கல்யாணமாக பண்ணியிருந்தார். அந்த பொண்ணு சமயம் ஒரு வாரத்துக்கு, இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் தற்கொலை பண்ணிட்டு இறந்துடுறா. அதனால் வந்து தாடி கணேஷ் என்ன நினைக்கிறேன்னா, தன்னுடைய ஒய்ஃபு தற்கொலை பண்ணிக்கிட்டது காரணம் அவங்க அப்பாவும் மச்சனந்தான் அப்படி நினைக்கிறேன் அப்படி. அதனால் ஒரு விரோதம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோட பொண்ணை நல்லா பாதுகாக்கல, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு சரியான முறையில் வச்சுக்காதனால தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து மருமக மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்துச்சு. இது குறித்து சிவசக்தியின் தந்தை சத்தியமூர்த்தி, சகோதரர் பிரகாஷ் ஆகியோர் தங்கள் மகள் மரணத்தில் சந்தேகம் உள்ளது எனவும், சிவசக்தியை அவரது கணவர் தாடி கணேசன் அடித்து கொலை செய்துவிட்டு தூக்கில் தொங்கவிட்டதாகவும் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். தற்கொலை ஒன்றும் கிடையாது, கொலை இது எனக்கு தெரியும். எப்படின்னா, என் குழந்தை வெள்ளையங்க புதுசா தண்ணி போட்டிருந்தது, மேக்கப் போட இருந்தது, எல்லாம் போட்டுருந்தது, லிப்டிக்ல இருந்து போட்டிருந்தது. எனக்கு இவங்க தூக்கு போட்டுக்கினா என்னை இட்டு வந்து காட்டியிருக்கணும், காட்டியிருக்கணும். என்கிட்ட தூக்கு போட்டு செத்து போச்சுன்னு சொல்லணுமா இல்லையா? காட்டல. உடனே எனக்கு என்ன போன் வந்ததுனாக்கா, வந்து இது மாதிரி நான் பஜ்ஜி கடை போடுறவங்க, சாயந்தரத்தில் பஜ்ஜி கடை போட்டு விற்றுன்னுக்குறோம், அந்த இதுக்கு எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி செய்துன்னு சோறாக்கின்னு இருந்தேன். 12:30 மணிக்கு எனக்கு போன் வந்தது, இது மாதிரி மயில் போன் பண்ணுறேன், பொண்ணு இது மாதிரி அவர் கொல்லிமலைக்கு போயிட்டாரு, உன்னை உடனே வர சொல்கிறாங்க, தூக்கு போட்டுக்குச்சு,
தூக்கு போட்டுக்குச்சு, உடனே உன்னை வர சொல்கிறாங்க, சீரியஸாக இருக்குது, கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க. உடனே நான் சாரை கடைக்கு அவர் கல்லா போட்டுன்னு இருக்கிறாரு, அவர் கூலி வேலை செய்கிறவர், கல்லா போடுறவர், அவரையும் போய் கூட்டுக்குன்னு போயிட்டு உடனே அவன் பெரிய பொண்டாட்டியும் அவங்க அம்மாவும் அதன் பேரில் இந்த நகையெல்லாம் கைட்டு எடுத்துக்கின்னு செலவு கலவில் வச்சுட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஸ்டேஷனில் முத்தால்பேட்டை ஸ்டேஷனுக்கு மீண்டும் போனேன், இந்த மாதிரி என் நகையெல்லாம் வரணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவன் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி கம்மல் ஜிமிக்கு இது மட்டும் ஆரமும் செயினும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, மீதி நகை தாலியில் இருக்கிறதெல்லாம் வரணும், நாங்கள் வந்து என் பொண்ணே போயிடுச்சு, என் துணிமணியெல்லாம் வந்துடணும், என் புள்ள பொருளெல்லாம் வரணும்னு தரான்னு சொல்லி சொன்னாங்க. அவன் கொடுத்துருவான் கொடுத்துருவான்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க, நீங்கள் அவனுக்கோசம் தான் பேசுகிறீங்க, எல்லாருமே அவங்க கோசம் பேசுறீங்க, சாதமாவே எல்லாம் வச்சிருந்தான், நல்லா வச்சிருந்தான், நல்லா வச்சிருந்தான்றீங்க, அப்புறம் எப்படி சாக முடியும், அவன் கொலை தாங்க பண்ணியிருக்கிறான் நான் சொல்லி கேட்டேன். இந்த தகவலை அறிந்த தாடி கணேசன் கடும் சினம் கொண்டான். தன் மீது வீண் பழி சுமத்தி தன்னை சிறைக்கு அனுப்ப தன் மாமனார் குடும்பம் சதி செய்கிறது என்று எண்ணி சத்தியமூர்த்தி குடும்பத்துடன் தகராறு செய்தான். நீரு பூத்த நெருப்பாக இரு குடும்பத்திற்கு இடையே பகை வளர்ந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சத்தியமூர்த்தி குடும்பத்துக்கு கருப்பு ஞாயிறாக மாறியது. முன் விரோதம் காரணமாக நடந்த இரட்டை கொலை, ரவுடிகளுக்கிடையே நடந்த வெறியாட்டம், மக்கள் மத்தியில் நடந்தேறிய கோர சம்பவம்,